ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போனால், ரோஸ்மரி ஹேர் ஆயில் எப்படி ரெடி பண்ணுறது, ஹேர் ஸ்ப்ரே எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஃபுல் வீடியோ பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ரோஸ்மரி ஹேர் ஆயில் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, மெயின்டைன் பண்ணி வைக்கிறதுன்னு ஃபுல் வீடியோ பார்க்கலாம். இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபஸ்ட்டு ரோஸ்மெரி ஹேர் ஆயில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரோஸ்மெரி லீவ்ஸ் எடுத்துக்கிறேன். எனக்கு வந்து ட்ரை லீவ்ஸ் தான் கிடச்சிது. உங்களுக்கு ஃப்ரெஷ் லீஃப் கிடச்சா நீங்கள் தாராளமாக ஃப்ரெஷ் லீஃப் எடுத்துக்கோங்க, அதுவும் செம்ம பெனிஃபிட் தரும். ரோஸ்மெரி ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம டபுள் பாயில் மெத்தட்லையும் பண்ணலாம், நார்மல் பாயில் மெத்தடும் பண்ணலாம். நார்மல் பாயிலில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது 10 மினிட்ஸில் வேலை முடிஞ்சிடும். அதே டபுள் பாயில் எடுக்கும்போது கொஞ்சம் லேட் ஆகும். நான் ஃபஸ்ட்டு ஒரு கப்பில் வாட்டர் ஊற்றிட்டு கோகனட் ஆயில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் கோகனட் ஆயில் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆலிவ் ஆயில், ஆல்மண்ட் ஆயில் எதுவாக இருந்தாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆயில் ஊற்றிட்டு 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ரோஸ்மெரி லீவ்ஸ் வந்து நான் உள்ளே ஆட் பண்ணுறேன். ரோஸ்மெரி ஆட் பண்ணதுக்கப்புறம் 5 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். நம்ம வந்து ஹேர் ஃபால் ஆகுது, நம்ம மற்ற ஹேர் ரிலேட்டட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் கிட்டே போனால், அவங்க ஃபஸ்ட்டு நமக்கு விட்டமின் கால்சியம் டேப்லெட்லாம் தருவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து மினாக்ரிடல்னு சொல்லிட்டு ஒரு சீரம் வந்து நமக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு சீரம் பேஸ்டு இருக்கும். அது வந்து நம்ம 2 or 3 6 மந்த் வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது நல்ல ரிசல்ட் கொடுக்கும். நான் இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ரோஸ்மெரி வந்து நேச்சுரல் மினாக்ஸிடல்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக சயின்டிஃபிக் ரிசர்ச் வந்து ரோஸ்மெரி வந்து ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஹேர் க்ரோத்துக்கு செம்ம பெனிஃபிட் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்தமாரி ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறது மூலியமாகவும் நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நம்ம இந்த ஆயில் வந்து 3 மந்த்ஸ் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். 3 or 6 மந்த் நம்ம கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கொடுக்கும். நம்ம 20 நிமிஷத்துக்கு அப்புறமேல் பார்த்தா ஆயிலோட கலர்லாம் ரொம்பவே சேஞ்ச் ஆகி ஆயில் வந்து ஒரு நல்ல பதத்துக்கு வந்திருக்கு. இந்த டைமில் வந்து நம்ம கண்ணாடி பவுலுக்கு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ரோஸ்மெரி ஆயில் வந்து நம்ம ஸ்கின் அண்ட் ஃபேஸ் ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ரோஸ்மெரியில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் கண்டென்ட் ரொம்பவே அதிகமாக இருக்கனால நம்ம ஸ்கின்னுக்கு வந்து பயங்கர பெனிஃபிட் கொடுக்கும். நம்ம ஸ்கின்ல இருக்க பிளாக் டாட்ஸ், பிம்பிள்ஸ், விங்கிள்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டு நம்ம ஃபேஸை வந்து ரொம்ப ஸ்கின் அண்ட் க்ளோ வந்து அவ்வளோ அழகாக பிரைட்னஸாக காமிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம வந்து 5 மினிட்ஸ் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு தென் வந்து நம்ம ஷோ பேஸ்டு யூஸ் பண்ணி நம்ம நார்மலாக வாஷ் பண்ணுற மாதிரி வாஷ் பண்ணிக்கலாம். இது மூலிமா நம்ம ஸ்கின்னுக்கு பயங்கர எஃபெக்ட் கொடுக்குது. ஹேருக்கு பார்த்தோன்னா நம்ம ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், ஸ்கேல்பில் வந்து பிளட் சர்க்குலேஷன் இது பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இச்சிங், மாய்ஸ்சர், ட்ரை ஹேர், ஹேர் லாஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு பயங்கர எஃபெக்டிவாக கொடுத்துட்ருக்கு. ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணி ஹேர் க்ரோத் ஆகுது மட்டும் இல்லாமல் டேண்ட்ரஃப் ரிமூவ் பண்ணி நம்ம ஹேரை வந்து ரொம்ப சாஃப்ட் அண்ட் சைன் ஆக்கிறதுக்கும் இந்த ரோஸ்மெரி ஆயில் வந்து ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்குது. ரோஸ்மெரி ஆயில் எப்படி ரெடி பண்ணும், அதை எப்படி யூஸ் பண்ணும், ஸ்கின்னுக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டோம். நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வாங்க நம்ம ரோஸ்மெரி வாட்டர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம ரோஸ்மெரி வாட்டர் ரெடி பண்ணுறதுக்கு 3 பவுல் வந்து தண்ணி எடுத்துக்கிறோம். தண்ணி நல்லா பாயில் ஆகி கொதிச்சதுக்கு அப்புறமேலே நம்ம 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ரோஸ்மெரி லீவ்ஸ் வந்து நம்ம ட்ரை லீவ்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தோம்னா ரோஸ்மெரி லீஃப் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். இதை ஆற வச்சு நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிக்கிறோம். நம்ம ரோஸ்மெரி ஹேர் ஸ்ப்ரே வந்து நிறைய விதத்தில் யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு 30 மினிட்ஸ்க்கு முன்னாடி ஹேர் ஃபுல்லாக ஸ்கேல் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். நான் வந்து டெய்லி நைட்டு ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டு காலையில் வந்து ஹேர் வாஷ் பண்ணுறோமா அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல பெனிஃபிட் என்னன்னா, நீங்கள் ஹேர் வாஷ் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட் 1 மக் ஃபுல்லாக நம்ம ரோஸ்மெரி வாட்டர் எடுத்து நம்ம அப்படியே அதை தான் லாஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது மூலியமும் சரி நம்ம ஹேர் வந்து நல்ல க்ரோத் கிடைக்கும், நம்ம ஹேர் ஃபாலும் கண்ட்ரோல் ஆகும், ரோஸ்மெரி ஹேர் வாட்டரும் நல்ல பெனிஃபிட் கொடுக்கும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரோஸ்மெரி ஹேர் ஆயில், ரோஸ்மெரி ஹேர் ஸ்ப்ரே எப்படி யூஸ் பண்ணும், எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்தோம். நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை பை.